பணம் அப்படிங்கிறது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பணம் இல்லை அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நம்மளோட அன்றாட தேவைகளாகட்டும், சின்ன சின்ன ஆசைகளாகட்டும், நம்மக்கிட்ட பணம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை நிறைவேற்றிக்க முடியும். ரொம்ப ரொம்ப சாதாரணமான மக்களாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய அளவில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட தினசரி தேவைகளுக்கு அதிகமான பணம் கண்டிப்பாக தேவை. இந்த பணத்தை நம்ம அப்பா அம்மா காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பணம் சம்பாதிக்க முடியாது. பணத்தை பற்றின ஒரு சரியான புரிதல் நமக்கு இருந்தால் போதும், நம்மளாலையும் அதிகமான பணம் சம்பாதிக்கவும் முடியும், ஒரு ரிச்சஸ்ட் லைஃப் ஸ்டைல் வாழவும் முடியும். பணம் அப்படிங்கிறது நம்ம சம்பாதிக்கிறதுனால மட்டும் நம்ம கிட்ட வர்றதில்லை, அது ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜியை நம்ம ஒரு கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் ஈர்க்க முடிஞ்சால் நம்மளும் மிகப்பெரிய பணக்காரராக முடியும். ஸோ நம்ம எப்படி நம்ம மனசால பணத்தை நம்மளை தேடி வர வைக்க முடியும் என்பதற்கான ஒரு வீடியோ தான் இது. இதில் 30 நாட்கள் 30 வீடியோ பணத்தை பற்றி மட்டும் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த வீடியோ எல்லாம் பார்த்த உடனே நம்ம எல்லாரும் பெரிய பணக்காரர்களாக எல்லாம் மாறிட முடியாது. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே பணத்தை பற்றின ஒரு புரிதலோட அதை நம்மளை நோக்கி வர வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம மனசை எப்படி வச்சுக்கணும், அது மட்டும் இல்லாமல் இந்த 30 நாள் முடியும் போது பணத்தை பற்றி ஒரு நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கும். நம்மளும் பணக்காரனாக என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விடையும் உங்களுக்கு இருக்கும். இதில் முதல் 10 வீடியோ நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் பணத்தை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். குடும்பம், நண்பர்கள் மற்றும் பணம், இந்த 3 விஷயத்தையும் எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இருக்கும். 2வது 10 வீடியோ நமக்கு வரக்கூடிய பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறது, அது எப்படி சேமிப்பாக்கிறது அப்படிங்கிறத பற்றி. 3வது 10 வீடியோ இந்த பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, என்னென்ன தவறெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, எப்படி பணத்தை பெருக்கிறது, இதை பற்றி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முதல் வீடியோ பற்றி பார்க்கலாம். நம்ம மனசில் பணத்தை பற்றி எந்த ஒரு தவறான அபிப்பிராயமும் இருக்கக்கூடாது. இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளை பல பேர் நினச்சிருக்கிறது அதிகமான பணம் வச்சிருக்கிற எல்லாருமே ரொம்ப மோசமானவங்க, அவங்க கெட்ட வழியில் மட்டும்தான் இந்த பணத்தை சம்பாதிச்சிருப்பாங்க, நல்ல வழியிலெல்லாம் சம்பாதிச்சு யாரும் பணக்காரன் ஆக முடியாது. இப்படி நம்மள பல பேர் பணத்தை மட்டும் இல்லை பணக்காரங்களையும் ரொம்ப வெறுக்கிறோம். இப்படி நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு பணம் எப்படி நம்ம கிட்ட விரும்பி வரும்? ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பணம் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி தான். அதை நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் செஞ்சு நம்மளால் பணத்தை ஈஸியாக நம்மளை நோக்கி வர வைக்க முடியும். இப்போ நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை பார்த்து நம்ம எப்போவுமே முறைச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த குழந்தை நம்மக்கிட்ட எப்படி விரும்பி வரும்? பணமும் அதே மாதிரி தான். நம்ம அதை எவ்வளவு அதிகமாக சந்தோஷத்தோட விரும்புகிறோமோ அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் பணம் நம்மக்கிட்ட அதிகமாக வந்து சேரும். இப்போ நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்போவுமே அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே எப்படி ஒரு லவ் வரும்? கண்டிப்பாக வராது. அந்த பொண்ணு உங்களை மேரேஜ் பண்ணிக்க கூட விரும்ப மாட்டா. அதே மாதிரி தான் பணம் அப்படிங்கிறது. நம்ம எவ்வளவு அது மேலே ஒரு அன்பா ஒரு ஆசையாக இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஃப்ளோ நம்ம கிட்ட அதிகமாகிக்கிட்டே இருக்கும். இப்போ பணம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி நடமாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட இருக்குது, கடை வச்சிருக்கவங்க கிட்ட இருக்கிறது, நம்மளை சுற்றி எல்லாருக்கிட்டேயும் அந்த மணி ஃப்ளோ அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ நம்ம கிட்ட அது வரணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணும். எனக்கு பணம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கிட்ட பணமும் வர்றதுக்கு விரும்புறது கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு மாதிரி தான். இந்த விளையாட்டை யார் நல்லா விளையாடுறாங்களோ, அதிகமாக இந்த விளையாட்டுக்காக யார் ப்ராக்டிஸ் பண்ணி விளையாடுறாங்களோ அவங்க தான் விளையாட்டில் ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் யார் அதிகமாக பணம் சம்பாதிக்கிற கேமை கரெக்டாக விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்களோ அவங்களால அதிகமான பணத்தை சம்பாதிக்க முடியும். சிலவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது பிடிக்கும், ஆனால் அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது அந்த வழிமுறை தெரியாது. சரியான பாதையில் கடினமாக நம்ம உழைப்பை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் பணக்காரராக முடியும். ஒவ்வொருத்தராலையும் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படின்னு கேட்டால் அது அவங்களோட தனிப்பட்ட திறமையையும் அவங்களோட தேவையையும் பொறுத்தது. சிலவங்களுக்கு 10,000 ரூபாய் போதுமானதாக இருக்கும், ஆனால் சிலவங்களுக்கு 10 கோடி கிடைச்சா கூட பத்தாது. இது ஏன் அப்படின்னா அது அவங்களோட மனசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஆனால் எல்லாருக்குமே பணம் தேவைப்படுறது ஒரு மாற்ற முடியாத விஷயம். இந்த வீடியோவோட ஃபஸ்ட்டு கான்செப்டை நம்ம பார்க்கலாம், அட்ராக்ட் மணி வித் யுவர் மைண்டு. இப்போ எந்த ஒரு மனுஷன் அவனுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்து மேலே ஆசைப்பட்டு அதுக்காக விடாமுயற்சியோட உழைச்சி
அதை நோக்கி பயணப்படுறானோ கண்டிப்பாக அவனுக்கு அது கிடைச்சே தீரும். இது எவ்வளவு நாள் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வேணா வேற மாதிரி இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அது அவனுக்கு கிடைத்தே தீரும். ஆனால் இதை தொடங்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நமக்கு சரிப்படாது, அதெல்லாம் ஏமாத்துறவங்க கிட்ட தான் நிறைய இருக்கும், நம்ம கிட்ட எங்கே வரப்போகுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம கிட்ட வரவே வராது. பறவைகள் மட்டும் பறந்துட்டு இருக்கிற ஒரு காலத்துல நம்மளாலையும் பறக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணி விமானத்தை உருவாக்குன ரைட் பிரதர்ஸ் அது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யாருமே பார்த்ததும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. ஆனா அவங்க முயற்சியில உருவான விமானம் இன்னைக்கு மனிதர்கள் அனைவரும் யூஸ் பண்ணக்கூடிய விதத்துல இருக்குது. இது எப்படி அவங்களால மட்டும் சாத்தியமாச்சு? யாருமே பாத்துறாத ஒரு விஷயத்தை, யாராலையுமே யோசிக்க கூட முடியாத ஒரு விஷயத்தை யார் ஒருத்தரால யோசிச்சு செயல்படுத்த அவர் முயற்சி பண்றாரோ அவரால் மட்டுமே பணக்காரனாக முடியும், ஜெயிக்கவும் முடியும். இப்படி ஒரு விஷயத்தை அவர் முயற்சி பண்றப்ப கண்டிப்பா எல்லாரும் அவரை ஒரு பைத்தியக்காரனா தான் பார்த்துருப்பாங்க. ஆனா பறவைகளுக்கு ஈக்குவலா இன்னைக்கு மனிதர்களாலும் பறக்க முடியும் அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயத்தை அவங்களால செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமான இந்த பணம் இது நம்மளால ஏன் சம்பாதிக்க முடியாது? கண்டிப்பா முடியும். நம்ம கிட்ட இன்வெஸ்ட்மெண்டே இல்லாம கூட இருக்கலாம், எந்த ஒரு பின்புலமும் இல்லாமலும் இருக்கலாம், எந்த ஒரு திறமையும் கூட இல்லாம இருக்கலாம். நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படின்னா அதுக்காக நம்ம முயற்சி பண்ணணும். திறமை இல்லைன்னா நம்ம திறமையை வளர்த்துக்கலாம். எப்படி எதுவுமே இல்லாம ஒருத்தவங்க பெரிய பணக்காரன் ஆனாங்க அப்படின்ன மாதிரியான விஷயத்தை தேடி தேடி படிக்கலாம். ஆனா இதுக்கு நமக்கு பணத்து மேல ஒரு காதல் இருக்கணும், ஈர்ப்பு இருக்கணும், அது இதை அடைஞ்சே தீருவோம் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான உழைப்பு இருக்கணும். மத்தவங்க கையில இந்த பணத்தை பார்க்கும்போது இவங்க எங்க நல்ல வழியில சம்பாரிச்சு இருக்க போறான் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்ம எப்படி நல்ல வழியில பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கிற மாதிரியா நம்ம யோசிக்கணும். இப்படி நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும் போதே பணத்து மேல நமக்கு ஒரு லவ் இருக்கும், அதுக்கான ஒரு விடாமுயற்சியை நம்ம எடுக்கும் போது நம்மளை நோக்கி அது வந்தே தீரும். இதுதான் இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட். நம்ம எப்பவுமே நமக்கு பிடிச்ச பணத்தை லவ் பண்ணணும், அதை எப்படி அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத யோசிக்கணும், அதை நோக்கி நம்ம ஒரு அடி எடுத்து வைப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பணத்தோட ரெண்டாவது கான்செப்டை பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ரூல் ஆஃப் சக்ஸஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ யூனிவர்ஸ்.